ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிருக்க கோரா அப்படின்ற வெப்சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பக்கமான க்ரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். இந்த வெப்சீரிஸை ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தமிழ் அவைலபிளாக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் ஃபுல்லாக பாருங்கள். இல்லை கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கதையில் நிறைய கேரக்டர்ஸ் வரும், பேரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், எனக்கு வாயில் எதுவுமே நுழையில, அதனால் நான் ஒரு பேர் கொடுக்குறேன், அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வயல் வெளியே தான் நமக்கு காட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பையனும் பொண்ணும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாய் பக்கத்தில் குழச்சிக்கிட்டே இருக்கு. இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த நாய் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்ற மாதிரி வேகமாக அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நாய் ஒரு பாடியை பார்த்து தான் குழச்சிட்டு இருந்திருக்கு. இதை பார்க்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு, பின்னாடி வந்து கேர்ள் ஃப்ரெண்டும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு வேகமாக ஓடுறாங்க, இங்கே தான் டைட்டில் போடுறாங்க. இறந்து போயிருக்காரு பார்த்தீங்களா, இந்த நபரோட பேர் பால் அப்படின்றது. இவரோட கழுத்து அறுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் பார்க்குறாருல, இவரை இன்ஸ்பெக்டர்னே சொல்கிறேன், இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டண்ட்டாக தான் நம்ம ஹீரோ இருப்பார். இவர் இதுக்கப்புறம் ஹீரோனே சொல்கிறேன். பாடியில் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. யார் முதல்ல பார்த்ததுன்னு கேட்கும்போது அந்த பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ எதுக்குடா இந்த நேரம் இங்கே வந்தேன்னு கேட்குறாரு. இந்த வழியாக தான் சார் ஜாக்கிங் ஓடுவேன், அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அந்த இடத்துல போய் தேடி இருப்பாரு. அப்போ தான் அந்த பொண்ணோட பேக்லாம் கிடச்சிருக்கு. இவன் பொண்ணு கூட வந்திருக்கானோ தெரிய வருது. ஓஹோ இப்படிதான் ஜாக்கிங் நீங்க வருவீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் போட்டு அடிக்கிறாரு. நாங்க எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அடிச்சு அந்த பையனை அனுப்பி விட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அதுக்குள்ள நியூஸ்ல இந்த விஷயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட காட்டுறாரு. சீனியரும் வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. இங்க இருக்க ஒருத்தர் ட்ரோன் கேமரா வச்சுதான் இந்த விஷயத்த பதிவு பண்ணிருக்காரு. அவரை இங்க இருந்தே இவர் முறைச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பாலோட கரு பக்கத்திலே தான் இருக்கும், அதுல ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு ஒரு நபர் தேடி பாக்குறாரு. அப்பதான் அவரோட பேர் பாலும் தெரிய வருது, அவர் ஒரு என்ஆர்ஐனும் தெரிய வருது. சாவதுக்கு இடமே கிடைக்காம இங்க வந்து செத்துருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. பாலோட கார் சைடுல ஒரு டேமேஜ் இருக்கிறத இவங்க ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்க. ஏற்கனவே ஏற்பட்ட டேமேஜ் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இப்பதான் பாலோட ஃபேமிலிலாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ போய் பேசு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. நான் எப்படி சார் சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி தயங்குறாரு. அதுக்கப்புறம் இவர் சொல்றதுனால போய் சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் பாடியை பார்க்கறதுக்காக எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, எவிடன்ஸ் இருக்கு வேணான்ற மாதிரி இவரும் கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப பாலோட வீட்டுல இவங்க ரெண்டு பேர் உட்காந்து இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் பாலோட அப்பா, இவரோட பேர் சங்கர்னு வச்சுப்போம். இவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவரை பாபுனு கூப்பிடுறேன். மேக்சிமம் அண்ணன் தம்பினே சொல்றேன், அதை மீறி தேவைப்பட்ட பேரை சொல்லி கூப்பிடுறேன். இப்ப பாலோட அம்மா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பாலுக்கு ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருக்கும், அதுக்குள்ள இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அவரோட ரூம் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட கார்ல ஒரு டேமேஜ் ஏற்பட்டதுல, அந்த டேமேஜ் எப்படி ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறாரு. அப்பா என்ன சொல்றாருனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பகுதியில தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னான்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. ஒரு ஃபேமிலியில ஃபங்க்ஷன் போல சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்ப குடும்ப தலைவர் அந்த இடத்துக்கு வந்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. எதுக்காக நிறுத்த சொல்லியிருப்பாருன்னா, பால் இறந்து போன தகவல் தெரிய வருது. இவங்க தான் பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, கல்யாணத்தை வச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பொண்ணு வந்தா என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு பொண்ணு அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப பொண்ணுகிட்டயும் விஷயத்த சொல்லிடுறாங்க, இவங்களோட பேரு ஈரா அப்படின்றது. பால பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என் கிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன தெரிய வரும், இது அரேஞ்ச் மேரேஜ் சொல்றாங்க. ரெண்டு மூணு வாட்டி தான் அவரை பாத்திருக்கேன், கொஞ்சம் தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி கடைசியே எப்ப மீட் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. மோதிரத்தை போட்டு விடும்போது தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பால் இறந்து போனார் பாத்தீங்களா, அந்த சமயம் பால் கூட லியாம் அப்படின்ற அவரோட ஃப்ரெண்டும் இருந்திருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு மிஸ்ஸிங்கா இருக்காரு, ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரும் டீடைல் எல்லாம் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரெகுலரா அந்த ஏரியால கிரைம் பண்றவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஹீரோவும் ஒரு அஞ்சாறு பசங்களை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காரு. நீங்க தான் போதையில இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவங்களும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்பதான் ஜாக்கிங் ஒன்னதா சொன்னா பாத்தீங்களா, அந்த பையன் வந்துடுறான். இவங்கள யாரையும் அந்த சைட்ல பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். அப்ப நீ தான் கொலைய பண்ணி அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக விஷால்னு ஒரு நபர் வந்திருக்காரு. இந்த விஷால் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரோட மருமகனா தான் இருப்பாரு, ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாரு. இவரோட ஒய்ஃப் பேரு மீனா அப்படின்றது. மீனாவோட அஃபேரை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, திரும்பி என் கூட வந்து வாழ்ந்தா போதும், பையனையும் கூட்டு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுதான் என்னோட ஆசையும் மாப்பிள்ள, ஆனா என்னோட பொண்ணுகிட்ட நான் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பொண்ணு அதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க போல. இப்ப நைட்டு நேரம் வீட்டுக்கு வராரு. பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த லாயர் அவர் உங்களை அடிச்சாரா அப்படின்னு கேக்குறாரு. இல்லைன்னு சொல்றாங்க. அவருக்கு வேற ஏதாவது அஃபேர் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கும் இல்லைன்னு சொல்றாங்க. மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு உங்க ஹஸ்பண்ட் ஒத்து வர மாட்டாரு, அதனால நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சே ஆகணும், நீங்க யோசிச்சு பார்த்து ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வக்கீல் கிளம்பி போயிடுறாரு. இவரும் பொண்ணுகிட்ட பயங்கரமா கோவப்படுறாரு. எதுக்காக இப்படி பண்ற, திரும்பி அவன் கூட போய் வாழு, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மீனா என்ன பண்றாங்கன்னா, தூங்கிட்டு இருக்க பையனை தூக்கிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரூம்ல போய் படுத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஒரு வீட்டுல இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லேடி கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வச்சுக்கிறாரு. ஆனா கண்டிப்பா இவரோட ஒய்ஃப் இல்லைன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. இந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோட ரிலேட்டிவ் லேடி அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சொந்த
சம்பந்தம் வருதுன்னு நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி கிளாரான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க, லண்டன்ல இருந்து இங்க ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்காங்க. இங்க இருக்க சங்கர், அதாவது தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட தான் பேசுறாங்க. என்ன கல்யாண ஏற்பாடுலாம் நடக்காம இருக்குன்னு கேக்குறாங்க. என்னோட பையன் பால் கொலை செய்யப்பட்டிருக்கான், அதே மாதிரி அவன் கூட போன லியம் எங்க போனான்னு தெரியல, போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இதை கேக்குற கிளாராவோட முகமே மாறிடுது. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, கண்ணன் அப்படின்ற ஒரு நபரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அந்த கண்ணன் இப்ப உயிரோட இல்ல, அவரோட ஒய்ஃபையும் அம்மாவையும் பாத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நல்லா விசாரிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் பேசுறாரு. அதே மாதிரி ஒரு கவர்ல கொஞ்சம் காசை இவங்க கிட்ட தர்றாரு. எதுக்காக சார் இந்த காசை வேற மாசம் மாசம் தரீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல கண்ணன் எங்க கூட வேலை பார்த்தவன், அப்படி எப்படி நாங்க விட்டுற முடியும் அப்படின்னு கேட்டுட்டு கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டரும் அவருக்கு மேல இருக்க சீனியரை பார்த்து பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மீடியாட்களும் அவர் ட்ரக் எடுத்திருக்காருன்னு சொல்லப்படுதே உண்மையானு கேக்குறாங்க. இவர் சரியா பதில் சொல்ல மாட்டாரு, வேகமா உள்ள வந்துடுறாரு. இப்பதான் முதல்ல இந்த நியூஸ் வெளியிட்டான் பாத்தீங்களா, அவனை பாக்குறாரு. ஒன்னால் தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாரு. நான் என்னோட வேலையை தானே சார் பார்த்தேன், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அவனும் கொஞ்சம் தனவட்டா பேசிடுறான். இப்ப வேற ஒருத்தர் கிட்ட அவனோட ட்ரோன் லைசன்ஸ் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப சீனியர் கிட்ட பேசுறதுக்காக அவரோட ரூம் கொண்டுறாரு. சீனியரும் வேற ஒரு டென்ஷன்ல இருக்காரு, ஏன்னா இவரோட ஒய்ஃப்க்கு ஆபரேஷன் நடக்க போது இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லிருப்பாங்க. இந்த டென்ஷன்ல இந்த கேஸ் வேற வந்துருச்சு, எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, அதனால சீக்கிரமா சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா ஏதாவது யூஸ்ஃபுல்லா கிடைக்கும் நினைக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து கிளம்புறாரு. லியம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பான் பாத்தீங்களா, அதுல இருந்து போட்டோவை கட் பண்ணிக்கிறாங்க. இவனை யார் பார்த்தாலும் தகவல் கொடுங்க அப்படின்ற மாதிரி போஸ்டர் ஒட்டிடுறாங்க. ஈரா மேலே உங்களுக்கு டவுட் இருக்கும், ஈரா எப்படி அப்படின்ற மாதிரி படிச்ச காலேஜ்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க பசங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரா அசோக்னு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தா, ஆனா கல்யாணம் நடக்க போது அப்படின்னு கழட்டி விட்டுட்டா. அந்த அசோக் பாட்டெல்லாம் போடுவான், இவளை கிண்டல் பண்ணி கூட பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணான்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. அந்த அசோக்கோட டீட்டெயிலாம் இவங்க வாங்கிக்கிறாங்க, அவனை போய் அமுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அசோக் சின்னதா ஒரு ஸ்டுடியோ மாதிரி வச்சு அதுல பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான். பக்கத்துல இப்ப புது கேர்ள் ஃபிரெண்டா இருக்கவங்க உட்காந்து இருக்காங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வராங்க. ஈரா உன்ன லவ் பண்ணிட்டு கழட்டி விட்டுருக்கா, அதனால ஈரா மேல நீ சம கோவத்துல இருந்திருக்க அப்படிதானே அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல சார், சும்மா தான் பாட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். ஏன்னா கோவத்துல இல்லாம அப்புறம் எப்படி கொலை பண்ணிருப்ப அப்படின்னு கேக்குறாங்க. சார் கொலையா, நானும் பண்ணல அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். சரி இந்த டைம் நீ எங்க இருந்த அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி ஈரோ கேக்குறாரு. இவன் சொல்லாம தயங்கிட்டு இருக்கான், புது கேர்ள் ஃபிரெண்ட் என் கூட தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி அவங்களை பார்த்து முறைக்கிறாரு. இப்ப இவங்கிட்ட இருந்து நம்பரை வாங்கிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கிளம்பணும்னு இவரும் வேகமா யாருக்கோ கால் பண்றாரு. யாருக்கு கால் பண்ணிருக்காருன்னா ஈராக்கு தான் கால் பண்ணிருக்காரு. நம்ம இதுக்கப்புறம் பேசிக்கவே வேணாம் தானே முடிவு பண்ணோம், அப்புறம் எதுக்கு கால் பண்ணுன்னு கேக்குறாங்க. நான் காரணம் இல்லாம கால் பண்ணல, போலீஸ் உன்னை பத்தி விசாரிச்சாங்க, நீ அந்த நேரம் எங்க இருந்த, நான் அந்த நேரம் எங்க இருந்தேன் கேட்டாங்க. நீ அந்த நேரம் எங்க இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல, எனக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் பிரச்சனை வராது, நீ தேவையில்லாம குழப்பிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நைட் இவங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தாங்க அப்படின்றது நமக்கு கிளியரா புரிய மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் நடந்ததா சொன்ன இடத்துல சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பஸ் தான் வண்டியை இடிச்சிருக்கும், அதுவும் அந்த பஸ் வேணும்ட்டு இடிச்சுட்டு போற மாதிரி உங்களுக்கு தெரியுது. வேணும்ட்டு இடிச்சிருக்கோம், இந்த பஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப பாலோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க, அதாவது தம்பியை காட்டுறாங்க. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, பையன் இறந்து போன இடத்த வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அண்ணன் நமக்கு காட்டுறாங்க, ஃபேக்டரி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் கிட்ட பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காரு. அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போகாது, அதுல என்ன பிரச்சனை அப்படின்ற பார்த்தா இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அண்ணனும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, தம்பி இருக்காரு பாத்தீங்களா, லண்டன்ல தான் இருந்திருப்பாரு, அதே மாதிரி ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க, அந்த தங்கச்சிக்கு ப்ராப்ளம் எல்லாம் இருந்திருக்கும், தம்பி வந்து பாத்துக்கவே மாட்டாரு, அண்ணன் தான் எல்லா வேலையுமே பாத்துருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த தங்கச்சியும் இறந்து போயிடுறாங்க. அப்பா மூணு பாகமா தான் சொத்தை பிரிச்சிருப்பாரு, தங்கச்சி பாகமும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருப்பாரு. இதனால்தான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்ப தம்பி பார்த்துட்டு இருக்கும் போது மீடியா நபர் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. சார் உங்க பையன் இறந்து போயிட்டார்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. கோவப்பட்ட இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கன் எடுக்கிறாரு, அதை திருப்பி இவரோட மண்டிலே அடிச்சிருக்காரு. அசிஸ்டன்ட் ஓடிடுறான், இவர் மட்டும் பலமா அடி வாங்கிடுறாரு. இப்ப கார் எடுத்துட்டு தம்பி கிளம்பி போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பெட்ரோல் பங்க்ல ரெண்டு பசங்க லூடோ கேம் விளையாடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் நியூஸ் ஓடிட்டு இருக்கிறத பாக்குறான். அந்த நியூஸ்ல பால பத்தியும் லியாம பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லியாம இவன் எங்கயோ பாத்துருக்கான் போல, உடனே ஷாக்க வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடி வாங்கின மீடியா பர்சன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் அவ்வளவு டென்ஷன்ல இருக்கும் போது நீ கேள்வி கேட்டா அடிக்காம என்ன செய்வாரு, போயா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது. போன்ல பேசுறவர் ரியாக்ஷன் மாற ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த பெட்ரோல் பங்க் பையன் தான் கால் பண்ணிருப்பான். இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே பெட்ரோல் போறதுக்காக அன்னைக்கு வந்தாங்கன்னு சொல்றான். ஃபாரினர் அப்படின்றதுனால துண்டை எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாம சரக்கு இங்க எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்துல ஒரு பார் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் தான் வழியெல்லாம் சொன்னேன், அந்த வழியை தான் அவங்க கிளம்பி போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரி அந்த பாருக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்றாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. பால் இருக்கான் பாத்தீங்களா, பஞ்சாபி ஃபேமிலியை சேர்ந்தவனா தான் இருப்பான். இவங்க லண்டன்ல இருக்கும் போது நடந்த விஷயத்தை தான் நமக்கு காட்டாங்க. திடீர்னு வீட்டை விட்டு காணாம போயிடுறான். எங்க போனா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் கிளாரா வீட்டுல இருக்கான்றது
உங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஹஸ்பண்டும் கிளாராவை திட்டினபடியா அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப பையனை வேகமா கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. அப்பதான் பையன் ஹேர் கட் பண்ணிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. யாரு கேட்டா முடிய வெட்டின, அதுதான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ரொம்ப ரூடா நடந்துக்கிறதுனால கிளாராவும் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ண வேணாம், நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப அம்மாவும் அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவரை என்ன சொல்றாருனா, நீ பையன் மரியாதை இருக்க, பொண்ணு மாதிரி இருக்க, வேணா உன்னோட அம்மாவோட ஷால போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி பையனுக்கு போட்டெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. ரொம்ப ரூடா நடத்திருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் லியாம் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட ஜன்னல்ல இருந்து பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல பாலோட பாடி நமக்கு காட்டுறாங்க. இப்ப எரிக்கிற நேரம் வந்துருது, அவரை எரிச்சிடுறாங்க. லியாம பத்தி இன்னும் தகவல் கிடைக்கல. இப்ப கிளாராவும் பையனை பத்தி எப்ப தகவல் கிடைக்கும் அப்படின்னு சோகமா உட்காந்து இருக்காங்க. பாலோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உடனே தகவலை பாஸ் பண்ணிருக்கணும், ஆனா நாங்களே எதுவும் புரியாம உட்காந்து இருந்தோம், அதனாலதான் தகவலை பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப லோடு எல்லாம் ஏத்திட்டு வர ஒரு லாரியை நமக்கு காட்டுறாங்க. டிரைவரை டிரைவர்னு சொல்லியே கூப்பிடுறேன், அவரோட அசிஸ்டண்டா இருக்காரு பாத்தீங்களா, அவர் அசிஸ்டன்ட் சொல்லி கூப்பிடுறேன். இவங்க கதைக்கு கொஞ்சம் முக்கியமானவங்க போல. இப்ப இவங்க இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒருத்தர் கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப இந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கா பாத்தீங்களா, லாரியோட ஃப்ரண்ட பாக்குறான். அந்த இடம் கிளீனா தான் இருக்கு, இருந்தாலும் இவன் என்ன பண்றான்னா ஒரு துணி எடுத்து வேகமா அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற இவரும் செம்மையா ஷாக் ஆயிடுறது. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இங்க ரத்தக்கரை இன்னும் போல, அதனாலதான் தொடச்சிட்டு இருக்கேன்னு சொல்றான். டே பைத்தியம், நீ என்ன மாட்டி விட்டுருவ போலயே, முதல்ல வண்டிக்குள்ள போடா அப்படின்ற மாதிரி அவனை ஏற வச்சிருக்காரு. இவங்க யாரையோ ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க போல, போக போக தான் அதெல்லாம் நமக்கு புரியும். இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பால் போட்ட போட்டோலாம் பாத்துட்டு இருக்காங்க. எல்லா போட்டோலயுமே கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருக்காரு. அதே மாதிரி வெட்டிங் ரிங்கும் கையில இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இவங்களுக்கு பாடி கிடைக்கும் போது ஸ்மார்ட் வாட்சும் இருக்காது, வெட்டிங் ரிங்கும் இருக்காது. அது எப்படி மிஸ் ஆச்சு, யாரோ தூக்கி இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நேத்து ஒரு பார பத்தி உங்களுக்கு தெரிய வந்தது பாத்தீங்களா, அந்த பாருக்கு வந்து ஹீரோவும் போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாரு. இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா ஆமா வந்தாங்க அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறான். நாலு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். வேற ஏதாவது சொன்னாங்களா, நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இவன என்ன சொல்றானா, கஞ்சா வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனோட டீடைல தந்து அனுப்புனேன், அவன் பேரு குல்லி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் கிடைச்ச தகவலை சீனியர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சீனியரை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. ஒய்ஃப்க்கு ஆபரேஷன் நடக்குதுல, அதனாலதான் ஹாஸ்பிட்டலே இருக்காரு. கவலைப்படாதீங்க சார், எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவரும் ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறாரு. அதே மாதிரி தகவலை சொல்லிடுறாரு. சரி வேலை முடிஞ்சிச்சு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் கண்ணனோட ஒய்ஃபை பாக்குறாரு. அவங்களோட பேரு நம்ம மாலினின்னு வச்சுப்போம். இப்ப மாலினியை பார்த்தவரு ஜீப்ல ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட வந்து நிக்கிறாரு. வண்டியில ஏறுங்க, வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களாம் சரி அப்படின்ற மாதிரி ஏறிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜென்ரலா பேசிக்கிட்டே வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வாங்க, நான் டீ மட்டும் இல்ல பக்கடாவும் நல்லா போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. இவர் போறதையே இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிருது, அதனாலதான் டாக்டரை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, கழுத்துல கத்தியால அறுத்துருக்காங்கல்ல, அதனால இவனோட உயிர் போல. ஏதோ ஸ்ட்ராங்கான கல்லை வச்சு இவனோட மண்டையிலேயே அடி அடி அடிச்ச மாதிரி தான் தெரியுது. இவங்க இப்படி அடிக்காம விட்டுருந்தா கூட ரத்தம் போய் அவன் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிருப்பான், இருந்தாலும் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்பாட்ல அந்த மாதிரி கல் எதுவுமே கிடைக்கல, அதே மாதிரி அந்த கத்தி கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஓரல் செக்ஸ் பண்ணிருக்காரு கடைசியா, அவரோட பென்னிஸ்ல யாரோட சலைவாவோ இருக்கு, நீங்க யார் மேல டவுட் இருக்கோ அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள தந்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்து நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒரு லேடி கூட ஒன்னா இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் சப்பாத்தி எத்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எத்துட்டு வந்தவங்க முதல்ல ஹீரோக்கு வச்சிருக்காங்க, இருங்க உங்களுக்கு அடுத்த சப்பாத்தி எத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்க அவருக்கு சப்பாத்தியை வச்சிருக்காரு. அவர் அண்ணன் தான் போல, ஆனா கன்ஃபார்மா இன்னும் சொல்ல நமக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமே மேல போய் படுத்துடுறாங்க. ஹீரோட ரூம் கீழே தான் இருக்கு போல, கீழே இவர் படுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஒரு கார் ஷோரூம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப சந்தோஷ்னு ஒருத்தன் இந்த இடத்துக்கு வரான். மேனேஜரும் என்ன வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் ஓனர் கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓனரை பார்த்து போறான். பக்கத்தில் இருக்க லேடி கான்ஸ்டபிள் சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க கேட்கிற கேள்வி எதுக்குமே சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. சரி என்ன விடுங்க, நான் போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இந்த லேடி கான்ஸ்டபிள் ஈராக்கு தெரியாம அவங்களோட தலைமுடியை எடுத்திருப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த சந்தோஷம் காட்டுறாங்க. அவர் பஸ் டிப்போல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இடிச்ச பஸ்ஸை இவங்களும் கண்டுபிடிச்சு விசாரிக்கிறதுக்காக வராங்க. மேனேஜரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்கிட்டே வழியெல்லாம் கேட்கறாங்க. இப்ப மேனேஜர் கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா சார், ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யோ ஆக்சிடென்ட்லாம் ஆகல, அவன் வேணும்
சொல்லிட்டு இடிச்ச மாதிரி தான் பதிவு இருக்கு, நீயே பாரு அப்படின்ற மாதிரி வீடியோ காட்டுறாங்க. அந்த டிரைவர் டீடைல் எல்லாம் தானு கேக்குறாங்க. மேனேஜரும் டிரைவர் டீடைல் எல்லாம் எடுத்து தரது. டிரைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் தான். இவன் தானே நமக்கு வழி சொன்னா அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க ரெண்டு பேருமே அவனை பிடிக்கிறதுக்கு வராங்க. அதுக்குள்ள அவன் காணாம போயிடுறான். இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு நபர் கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது. அந்த ஸ்மார்ட் வாட்ச் ஆன் ஆயிருக்கு, இந்த பகுதியில தான் டவர் கட்டுது, உடனே போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஒரு பையன் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இந்த வாட்ச் எல்லாம் காமிச்சு பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கான். இப்ப கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்து இந்த பையனை அமைக்கிறாங்க. எங்க இருந்தா இந்த வாட்ச் திருடுனன்னு கேக்குறாங்க. என்னோட அப்பதான் எனக்கு கிஃப்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அந்த பையனும் சொல்றான். இப்ப அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, முன்னாள் குற்றவாளியா தான் இருப்பாரு. நீ இந்த குற்றம் பண்றதெல்லாம் நிறுத்திட்டேன்னு நினைச்சோம், ஆனா இன்னமும் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் பண்ணிதான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி, என் பொண்ணு எப்படியாவது படிக்க வைக்கணும்ல சார், அதனால தான் சின்ன சின்ன தப்பு பண்றேன். என் பொண்ணு நல்ல மார்க் எல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. சரி விஷயத்துக்கு வா, இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரு என்ன சொல்றாருன்னா, குல்லின்னு ஒருத்தன் தான் சார் வந்து வித்தான், அவனோட டீடைல் எல்லாம் எனக்கு தெரியாது சார், ஆனா அவன் வரும்போது மஞ்சள் கலர் டிரெஸ் போட்டு வந்தான், பீசா டெலிவரி பாயா தான் இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. நீ சொல்ற விஷயம் எல்லாம் பொய்ன்னு மட்டும் எங்களுக்கு தெரிய வந்தது, என்ன பொண்ணுனே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல உட்காந்து அசோக் பண்ண பாட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல இருந்து பீசா எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இப்ப ஒவ்வொருத்தங்களா வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லோ டிரெஸ் போட்டு ஒரு பையனும் டெலிவரி பண்றதுக்காக வரான். வாராஜா வாங்கிட்டு தான் பேசணும் அப்படின்னு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப குல்லிய பத்தி அவங்கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி கடைக்கு வந்து ஓனர் கிட்டயும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓனர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாள வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்கதான் உனக்கு இடம் கொடுத்துருக்கன்ற மாதிரியும் சொல்றாரு. அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடம் ரொம்பவே குப்பையா இருக்கு. இவங்க உள்ள எல்லாம் போய் செக் பண்ண மாட்டாங்க. வேகமா இவங்க கிட்ட இருக்க பூட்டை வச்சு லாக் பண்ணிக்கிறாங்க. தேவைப்படும் போது வந்து பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பார் ஓனர் சொன்னதும் இந்த குல்லியா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, பேரம் கூட சேர்ந்த மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு. பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, யாரு கூட போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஓர கண்ணால இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் தான் கவனிச்சுட்டே தான் இருக்காரு. அப்பா இன்னைக்கு மட்டும் இவனை ஸ்கூல்ல விட்டுருங்க, ஏன்னா நான் டென்டிஸ்ட பாக்க போறேன்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப பேரனா ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டுறாரு. அசோக் ஒரு ஹோட்டலுக்கு அடிக்கடி வராரு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அங்க இருக்கிறவர்கிட்ட வந்து அந்த நைட் இங்க வந்தானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார் எனக்கு தெரியலன்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. ஆனா பக்கத்துல இருக்க பையன் ஏதோ சொல்றதுக்கு வரான், போய் வேலையை பாருன்ற மாதிரி மேனேஜர் அனுப்பிடுறாரு. இன்னும் இவர் உள்ள எகுதி குச்சு வந்துடுறாரு. எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் நாங்க டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. அங்க நிறைய மைனர் பசங்க குடிச்சிட்டு இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. இதை வச்சே கால முழுக்க உன்ன ஜெயில தள்ளிடுவேன், ஒழுங்கு மரியாதையா தானு கேக்குறாரு. சார் நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. வந்ததுக்கு இங்க இருந்து ஒரு சரக்கு பாட்டியும் ஹீரோ தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மீனாவா காட்டுறாங்க. மீனா இருக்காங்க பாத்தீங்களா, டிப் டாப்பா ரெடி ஆகி கிளம்பிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவரும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப ஜீப்ல அவங்களுக்கு பக்கத்துல வந்து அவங்களை நிறுத்திடுறாரு. அவனை பாக்குறதுக்காக தானே திரும்பி போற, உன் ஹஸ்பண்ட் கூட வாழ மாட்டா, அவனை பாக்குறதுக்கு மட்டும் போவியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாரு. வீட்டுக்குள்ள வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் மாதிரி நடக்குது. இவங்க வேற ஒரு நபர் கூட அஃபேர்ல இருந்தாங்கல்ல, அவர் கூட வாழணும்னு நினைக்கிறாங்க போல. ஆனா அப்பா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை நடக்குது. அப்பவும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் அந்த கடையில இருந்து எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த சரக்கை இவர்கிட்ட தந்துட்டு இருக்காரு. என்ன சார் சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு இவரும் சொல்றாரு. ஹீரோவும் வாழ்க்கையில கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, கெட்ட காலம் வந்துதான் ஆகும்னா அதை யார் தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது, அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் தான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. நீங்க கொடுத்த சாம்பிள் பக்கவா மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு பால் கூட ஈரா இருந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. அப்புறம் எதுக்காக மீட் பண்ணலன்னு போய் சொன்னா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் செகண்ட் எபிசோட் முடியுது. இந்த ரெண்டு எபிசோடும் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.